ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சரண்யா. இன்றைக்கி நாம் பார்க்க போது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் NCERT சிலபஸ் சாப்டர் 2 எக்ஸ்பனன்ஸ் அண்ட் பவர்ஸில் டூ யூ ரிமெம்பர் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் கிளாஸோட பேசிக்ஸ் தான் இது, ஓகேவா? ஸோ பேஜ் நம்பர் 29ல் பார்த்தீங்கன்னா அதில் சூஸ் த கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ்ன்னு இருக்கும். டூ யூ ரிமெம்பர் அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் போன வீடியோவில் நம்ம ஃபார்முலா பார்த்தோம், அதுக்கு ரிலேட்டடாக தான் இந்த கொஷின்ஸ் இருக்கும். த வேல்யூ ஆஃப் -3^7 × -3^4 இஸ் டேஷ்ன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த கொஷின் அப்படியே எழுதிட்டேன், -3^7 × -3^4. ஃபஸ்ட் ஸ்டெப், போத் த பேஸ் ஆர் ஈக்குவலான்னு பார்க்கணும். ரெண்டு பேஸ் ஈக்குவலாக இருக்குது, ஸோ ரெண்டு பேஸ் ஈக்குவலில் ஒரு பேஸ் எடுத்து எழுதிட போகிறோம். அதில் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ராடக்ட். ப்ராடக்ட்னால் என்ன சொன்னேன், பேஸ் சேமாக இருந்து ப்ராடக்ட் சிம்பிளாக இருந்தால் பவர்ஸை ஆட் பண்ணான்னு சொன்னல. ஸோ ரெண்டு பேஸ்க்கு ஒரு பேஸ் -3 எழுதிட்டோம். பவர்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். 7 + 4. ஸோ 7 + 4 என்ன? 11. ஸோ -3^11. இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் BA. கிளியர்? இப்போ செகண்ட் சம் பார்ப்போமா. இதுலேயே கிவன் தட் 7^x இஸ் ஈக்குவல் டு 343 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் கொஷினை இங்கே எடுத்து எழுதிட்டேன். எப்போவுமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பேஸ் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக இந்த வேல்யூஸோட பேஸை கொண்டு வரணும். இங்கே என்ன பேஸ் இருக்குது? 7. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் நான் இந்த வேல்யூ நான் பிரிக்கணும். ஸோ அதனால் என்ன பிரிக்கிறேன், என்ன பண்ணுறேன்னா 343 7 டேபிள் எடுக்கிறேன். ஸோ 4 7 சார் எவ்வளோ வருது? 28. ஏன்னா 5 7 35 வராதுனால அதிகமாக ஒன்றால் 4 times போடுறேன். 29 30 31 32 33 34. எவ்வளோ டைம் வருது? 6 times வருது. 6 times 7 table 9 9 6 63 வரும்ல, 6 balance கேரியர் பண்ணால் 63 9 times. ஓகே, ஸோ 7 table 49 7 times, 7 table 1 time. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7x எவ்வளோ டைம் வருது 7 table? 3 times, 7^3. போத் த பேஸா ஈக்குவல், அதனால் பவர் ஈக்குவேட் பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ அவங்க கேட்ட எக்ஸோட வேல்யூ என்ன? 3. ஆன்சர் 3. ஸோ இது என்ன ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. கிளியர்? தேங்க்யூ.